Welcome to Thalir Central. Thalir means bud. We are Capuchin Franciscans, budding poor to serve God and people, especially those in the periphery, the gypsies, the transgender persons, the cobblers, the destitutes, the primitive tribes, rural women and men. Thalir is also a virtual institute for spirituality, integrity, and transformation. Visit. We offer professional support to teachers, nurses, NGOs, etc. We also offer language courses in Italian, Spanish, and spoken English. Welcome to join us in our humble mission at www.thalircenter.org. Contact us. Mail to thalir@gmail.com. Thank you. கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நமக்கு செந்தமிழில் மறைவுரையையும் சிறப்பு ஆசிரியரையும் வழங்க இருக்கின்றவர் ஸ்டீஃபன் கஸ்பார் என்ற அருள் திரு தந்தை ஆவார். இவர் திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் குமரன் திருநகர் என்ற பணித்தளத்திலே அவர் பணியாளராக இருக்கின்றார். மிகச்சிறந்த சிந்தனைவாதி, ஆன்மீக சிந்தனைவாதி, மிகச்சிறந்த பேச்சாளர், ஆன்மீகத்தை தூண்டுகின்ற மறைவுரைகளிலே வல்லவர். இவர் இதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சி மறை மாவட்டத்தில் இருக்கும்பொழுது சமூக பணியின் மூலமாக பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு மேம்பாட்டை கொடுத்திருக்கின்றார். இதோ வருகின்றார் அருள்திரு தந்தை ஸ்டீஃபன் கஸ்பார். யோசேப்பு ஆண்டு ஆண்டின் பொதுக்காலம் 21 ஞாயிறு. யோவான் நற்செய்தி 6 60-69 வரை உள்ள இறை வார்த்தைகள். வாழ்வழிக்கும் இறை வார்த்தை. இறை இயேசுவிலே எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கொரோனா தொற்றின் தொடர் தாக்கத்தால் தொடர்ந்து ஆலயங்கள், வழிபாட்டு தலங்கள் அரசின் வழிகாட்டுதலின்படி மூடப்பட்டிருக்கின்றன. ஆனால் நம் இதய கதவுகள் இறை வார்த்தைக்கு என்றுமே திறந்துதான் இருக்கின்றன. ஆம், கடந்த 4-5 வாரங்களாக நாம் வாழ்வு தரும் உணவை பற்றி சிந்திக்க நமக்கு தரப்பட்ட நற்செய்தியை யோவான் நற்செய்தி 6 கேட்டோம், அதை தியானித்தோம். ஆனால் இன்று ஆண்டின் பொதுக்காலம் 21 ஞாயிறு, நம்மை வாழ்வு தரும் இறை வார்த்தையை சிந்தித்து நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க அழைக்கும் நற்செய்தியை கேட்டு உள்வாங்கி இருக்கிறோம். நற்கருணை, இறை வார்த்தை இரண்டுமே நெருங்கிய தொடர்புடையது. எனவேதான் திரு அவையானது திரு வழிபாட்டிலே இறை வார்த்தையையும் திருவுடல் திரு இரத்தத்தையும் தருவதற்கு தவறுவது இல்லை. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டுள்ளது என்று பறைசாற்றினார். பேதுருவும், நிலைவாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன, யாரிடம் செல்வோம் இறைவா என்று கூறுவதையும் நாம் இன்று வாசிக்க கேட்டோம். இறை வார்த்தை தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைப்பதாகும். கடவுளால் அருளப்பட்ட வார்த்தை கடவுளின் விருப்பத்தை செயல்படுத்தி அதை கடவுள் எதற்காக அனுப்பினாரோ அதை நிறைவேற்றிவிட்டு திரும்பி செல்லும் என ஏசையா தனது புத்தகத்திலே கூறுகிறார். பவுலடிகளார் எபிரேயருக்கு எழுதின திருமுகம் 4:12 இறைவார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கமும் வெட்டக்கூடிய கூர்மையான எந்த வாளினும் மேலானது என்கிறார். அதே யோசுவா
தன்னுடைய புத்தகத்திலே முதல் அதிகாரம் 8வது வார்த்தையில் இந்த இறை வார்த்தை அடங்கிய திருச்சட்ட நூலை உன் கண் முன்னின்று அகற்றாமலும் இரவும் பகலும் இதை தியானித்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாய் இருக்க சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே இந்த இறை வார்த்தை நயின் பட்டணத்து விதவியின் மகனுக்கு உயிர் கொடுத்தது. பெரும்பாட்டு நோயால் 12 ஆண்டுகளாக துன்புற்ற பெண்ணுக்கு நலம் கொடுத்தது. யாயீரின் நம்பிக்கைக்கும் தாழ்ச்சிக்கும் விடையாக அவரின் மகளுக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்தது. எரிக்கோ நகர வீதியிலே பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தி வந்த திமேயுவின் மகன் பார்த்திமேயுவுக்கு இந்த இறை வார்த்தை பார்வை கொடுத்தது. 38 ஆண்டளவாய் வெத்சதா குளக்கரையிலே படுத்து கிடந்த மனிதனுக்கு வாழ்வளித்தது இயேசுவின் வாழ்வு தரும் வார்த்தை என்று நாம் அறிகிறோம். ஆம் அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியின் மையமாக பேதுரு உதிர்த்த ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம், வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன என்று சொல்லுகிறார். காரணம், ஆண்டவர் இயேசுவின் சீடர்களில் சிலரும் யூதர்கள் பலரும் இதற்கு முந்தைய பகுதியிலே இயேசு என் சதையை உண்பவர் என்றுமே வாழ்வார் என்று சொன்ன வார்த்தையை கேட்டு இயேசு மிதமிஞ்சி பேசுகிறார் என்று சொல்லி அவரை விட்டு அன்றே பிரிந்தனர். நம் ஆண்டவர் இயேசு திருத்தூதர் குழுமத்தை பார்த்து, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேள்வி கேட்கிறார். அதற்கு பேதுரு கொடுத்த பதில்தான் இந்த இறை வார்த்தை. இறைவனின் வாழ்வு தரும் வார்த்தையால் தொடப்பட்டு வாழ்வை வளமாக்கிக் கொண்ட புனிதர்கள் திரு அவையின் வரலாற்றிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். நீ நிறைவாழ்வு பெற விரும்பினால் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்னர் வந்து என்னை பின் செல் என்று மத்தேயு 19:21 சொல்லப்பட்ட இந்த இறை வார்த்தைக்கு சொந்தக்காரர் 4வது நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித வனத்து அந்தோனியார் ஆவார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பான் எனில் அதனால் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற லூக்கா நற்செய்தி 9:25 இறை வார்த்தையை வாழ்வாக்குவதற்காக இனம் மொழி நாடு உறவு நட்பு கடல் கடந்து இந்திய காற்றை சுவாசித்தவர் புனித சவேரியார். கொலை தவிர எல்லா பாவமும் இளமையில் புரிந்து இறைவனின் வாழ்வு தரும் வார்த்தை ரோமர் 13:13 தொடப்பட்டு 5வது நூற்றாண்டிலே புனிதரானவர்தான் புனித அகஸ்தீன். அன்பானவர்களே, நாமும் இந்த அருமையான நாளில் இறை வார்த்தையை நம் வாழ்வாக்குவோம், மற்றவர்களும் அதை வாழ வைப்போம். இறை வார்த்தைக்கு நாம் வாழ்வு கொடுப்போம். வாழ்வை நாம் இழக்க நேரிட்டாலும் நாமும் மத்திய பிரதேசத்திலே வாழ்ந்து மரித்த சகோதரி ராணி மரியாவாகவோ மேக்ஸ்மிலியன் கோல்பேயாகவோ புனித டேமியனாகவோ இந்த அவனியிலே
இறை வார்த்தைக்கு சாட்சியம் பகர நம்மை கடவுளுடைய கரத்திலே ஒப்படைப்போம் என்ற உறுதிப்பாட்டுடனே இந்த அருமையான பாடலை உறக்க பாடி மகிழுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.